ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி பன்னீர் புலாவ். பன்னீர் புலாவ் வந்து ஒரு ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் இதோ. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கான பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 5 to 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 பஞ்ச் புதினா, கொத்தமல்லி, இதெல்லாமே நம்ம ஃபுட் ப்ராசஸரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் இங்கே வந்து புலாவுக்கு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க போதும். அதுக்கு முன்னாடி நம்ம பன்னீர் புலாவ் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம புலாவில் பன்னீரை ஆட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கடாயில் எண்ணெயை வந்து ஊற்றி இது எல்லா பன்னீரையும் நம்ம கொஞ்சம் பொறிச்சு பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே 200 கிராம் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பன்னீர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். குக்கரில் 1 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை நீள நீளமாக அறுத்து 1 கப் வெங்காயம், அதாவது நான் 1 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இதில் இதெல்லாம் கொஞ்சமாக பொன்னிறமாக வர வரைக்கும் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுவோம். இந்த பேஸ்ட்டும் இந்த வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கட்டும். அதோட பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிட்டு நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணுவோம். இங்கே நான் வந்து தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த புலாவுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுவோம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணலாம். இந்த பாஸ்மதி ரைஸை நான் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இதில் இந்த பாஸ்மதி ரைஸ் 1/2 கப் போட்டதுக்கு நான் வந்து 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி புதினா பொடி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்மளோட அந்த பொரிச்ச பன்னீரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் புலாவ் வந்து ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே ஓப்பனில் விட்டு வேக வைப்போம். இப்போது இதில் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் வச்சுருவோம். இதில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 1 விசில் விட்டுருச்சு. நானும் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். விசில் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது என்னோட பன்னீர் புலாவ் தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.